ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஜி ஸ்கைலைன்ஸ் எபிசோட் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இங்கே பாருங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைவில் பண்ண இந்த ஊரெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறியாக இருக்குங்க. நிறைய பேர் வீடு கட்டானுங்கடா சாமி, வேற லெவல். ஸோ இந்த இடத்துலையும் கட்டியிருக்கானுங்க, நைஸ் ஒன். ஸோ இங்கே பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஸ் இங்கே இருக்கா, சாரி ட்ரெயின் ட்ராக்கிங்கு, அப்புறம் மெட்ரோ. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நியர்பையாக இருக்கும். ரோடு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்பர் பில்ட் பண்ண போகிறோம். ஹார்பர் எங்கே பில்ட் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல தான் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹார்பரை இங்கே பில்ட் பண்ண போகிறேன். ஏன் அங்கே ஹார்பர் பில்டுனா இங்கே ரயில்வே ட்ராக் இருக்கா, இந்த இடத்துல வந்து நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஹார்பருக்காக வைக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சாலும் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, ஸோ ஈஸியாகவும் இருக்கும். பஸ் ஸ்டேஷன் இங்கே வச்சிடலாம் ஹார்பருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கமாக இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிடும் வேலையே. ஸோ ஹார்பர் எஸ் என்ன ஹார்பரு, கார்கோ ஹார்பர். இது வந்து நார்மல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர் தேவை, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இதுதான் அப்ளை பண்ண முடியுமா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே மட்டும் கொடுக்க போகிறேன், ஏன்னா இதில் ஈஸியாகவும் இருக்கும், டிராஃபிக் ஆகாமல் இருக்கும். அது ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ட்ராம் இதில் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்காக தான் இங்கத்தில் ஒரு ரோடா, ஒரு ரோடு 90 டிகிரி, இதில் ஒரு ரோடு, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ராம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ரயில்வே ட்ராக்கு இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வர முடியுமான்னு தெரில. ஆ முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஷன் வச்சு விட்ருவோம். ரயில்வே ஸ்டேஷன் எஸ் முடியும்னு நினைக்கிறேன். இப்படி வச்சா ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம இதை வந்து உடைக்கணும், உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இது எல்லாத்தையும் உடைச்சா கரெக்டாகிடும், பர்ஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, அப்படியே மேடாக்கிடலாம். இந்த இடத்துல வந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வச்சா கரெக்டாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஆனால் ஸ்டேஷன் வந்து கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமும், கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்து போயிட்டு தான் எல்லா ட்ரெயினும் போகணும். ஸோ இது எப்படின்னா இங்கே கனெக்ட் ஆகணும் இந்த இந்த ட்ராக்கு. ஸோ இந்த ட்ராக் வந்து இங்கே கனெக்ட் ஆகணும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கை வந்து எடுத்து வந்துடுவோம். டிராஃபிக் ஆகுமோன்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ராக்கா, ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கை கர்வ் டைட்டாக இருக்கா, இந்த கர்வ், ஓ இந்த கர்வ் டைட்டாக இருக்குமா? ஆ கர்வ் டைட்டாக இருக்குது. ஆ இது கரெக்டாக இருக்கே, நைஸ் ஒன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ் கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு வர முடியும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏ எடுத்துகிட்டு வர முடியுதுடா, நைஸ் ஒன். இது வந்து இது கூட கனெக்ட் பண்ண முடியுமா? ஓகே, இதுவும் கனெக்ட் பண்ண முடிஞ்சிடுது. ஸோ இப்போ இந்த இந்த ஒரு ட்ராக்கு மட்டும் தான் மீதி இருக்குது. வாவ், பர்ஃபெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சி. பட் ஆனால் இந்த ட்ரெயின் இந்த இடத்துல போய் கேன்சல் ஆகாமல் இருந்தால் சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆக்கிடுவோம். ஸோ இந்த டவுன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இங்கே ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் 180 டிகிரி, இது ஒன்று முடிச்சுட்ருவோம். அதான் 180 டிகிரி, பர்ஃபெக்ட். 180 டிகிரி, அப்படி இது அவ்வளோ பெருசாலாம் போவேனா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ட்ரெயின் ட்ராக் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரெயின் ட்ராக்கில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பேசஞ்சர் லைன், அதாவது இந்த ரெட் லைன் இருக்கும்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட நிற்கணும், இங்கே நிற்கணும், அப்புறம் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நிற்கணும். ஸோ இப்போ ட்ரெயின் ட்ராக் கரெக்டாக போகும்னு நினைக்கிறேன், நைஸ் ஒன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர் ஏரியாவை கனெக்ட் ஆகிடுச்சு, பாஸ் பண்ணி வச்சுருக்கேனா. ஸோ ஹார்பர் ஏரியா பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வர ட்ரெயின் வந்து இங்கே நிற்கணுமே. இந்த ஸ்டேஷனில் வந்து நின்றுச்சுன்னா ராக்கெட் போது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதில் என்னோட சேனல்லையும் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அந்த லைவ். இங்கே ட்ரெயின் வந்து வரான் வெயிட் பண்ணு. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷனில் நின்னால் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ட்ரெயின் ட்ராக்கு. ஓகே, இந்த ஸ்டேஷனில் நின்றுட்டான், போடா ஃபாஸ்ட்டாக போடா. ஆ ஓகே, இவன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கிட்டு போய் நிற்கணும். இவன் எதில் இதுலேயே ரைட் வளைஞ்சிட்றானா இல்லை, ஓ இதுலேயே வளைஞ்சிட்றான்டா, ஆனால் ஸ்லோவாக தான் வளையிறான். ஸோ இது வரையும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் வளையுது.
நிற்பானா 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 ஆ நிற்கிறான் 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 நைஸ் ஒன். ஸோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராக்கும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரெயினும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ போயிட்டு வர்றது எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு நைஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ எடுத்துகிட்டு வரதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கே இந்த இடத்துலலாம் யோசிச்சுருக்கேன், சரி இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்குமான். A few moments later. ஸோ பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பிரச்சனை இருக்காது. ஸோ இனிமேல் வந்து ஹார்பரில் இருக்கிற ஐ மீன் போட் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போகும், ஏன்னா எல்லாமே அண்டர் கிரவுண்டில் கொடுத்துட்டேன். ஸோ இதுலேருந்து வந்து வர்றது அண்டர் கிரவுண்ட்லேயே வருங்க. பா ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் அது முடிச்சுங்க. சீரியஸ்லி அடி கடுத்துலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, எப்படிடா அது கொண்டு போக போகிறேன்னு. ஹார்பரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது விடுறதுக்கு முன்னாடி, அதாவது போட் விடுறதுக்கு முன்னாடி நம்ம மெட்ரோவை இங்கே எடுத்துகிட்டு வந்துடணும். மெட்ரோ எடுத்துறது கொஞ்சம் கஷ்டங்க. ஸோ இல்லை என்ன பண்ண போகிறேன்னா கைஸ், நான் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ வந்து இதுவரையும் நான் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ வந்து ரயில்வே ஸ்டேஷன் கீழே கொடுக்கல, தனியாக தான் கொடுத்து வச்சிருக்கேன் மெட்ரோ, ஏன்னா பார்க்க அழகாக இருக்குன்னு. ஸோ மொதல் டைம் அதாவது அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரேன். ஓகே ட்ராக் எடுத்து வந்துடும். எத்தனை ஃபீட்டு வரும் தெரியல, டவுனில் போ 20 ஃபீட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஏறட்டும். ஓகே அவ்வளோதான். ஸோ இப்போ அண்டர் கிரவுண்ட் மெட்ரோவும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படிந்து வர மெட்ரோவும் கனெக்ட் ஆகும், இப்படி மட்டும் தான் கனெக்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து இன்னொரு அண்டர் கிரவுண்ட் வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். ஆனால் இது பாலத்து மேலே ஏறுமோன்ட்டு எனக்கு டவுட்டு. ஐயோ ஸ்ட்ரெயிட்டில் இருக்கா ஏண்டா. எடுத்துட்டு வந்து மேலே தூக்கினா கண்டிப்பாக இதாகுமா என்ன? பர்ஃபெக்ட் வேற மாதிரி இருக்குது, கனெக்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை, மெட்ரோவோட லைனை மட்டும் இங்கே கனெக்ட் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போகிற மெட்ரோ, இது வந்து வர மெட்ரோ. ஸோ இந்த போகிற மெட்ரோவில் இந்த இடத்துல இருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒன்று கொடுப்போம். ஸோ இப்படி போயிட்டு இப்படி போகிற மாதிரி. ஸோ வர மெட்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுப்போம். பர்ஃபெக்ட். ஆனால் இந்த ரோட்டில் வந்து இனிமேல் மெட்ரோ போகாது, அந்த மாதிரி தான் இருக்க போகுது. நீங்கள் ஏதாவது ஒரு மெட்ரோ வரணுமே, வந்தால் தான் கரெக்டாக தெரியும். ஓகே ஒரு மெட்ரோ வந்து இப்போ தான் வந்துட்டுருக்காப்புல. தம்பி ஃபாஸ்ட்டாக போடாதே வர மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ட்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணுவோம், அது கொஞ்சம் கஷ்டம் கனெக்ட் பண்ணுறது. ஓகே பையன் போகிறான் நைஸ் ஒன் அண்டர் கிரவுண்ட். ஓகேங்க இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராம் மீன் சாரி மெட்ரோவும் பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நைஸ் ஒன். ஓ வேற மாதிரி, அப்புறம் இந்த லைன் மட்டும் தேவைப்படாது, அதாவது இந்த ஒரு ரோடு. ஸோ இதில் வந்து இப்படி போயிட்டு இப்படி போகிறதுனால தேவைப்படாது, இருந்தால் போட்டோம் பட் அப்படியே இருந்தால் போட்டோம், ஆனால் யூஸ் பண்ண மாட்டானுங்க, ஏன்னா இந்த இடத்துல போகிறதுனால அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது நம்ம பேசஞ்சர் லைனோட டிப் கொடுத்துருவோம். இதில் ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி முடிஞ்சிடணும் அவ்வளோதான். எனக்கு ஏதாவது ஷிப் வரணுமே. ஆ வந்துட்டான் 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 நைஸ் ஒன் நைஸ் ஒன். என்னடா அவர் மாரி ஸ்லைடிங்லே வரான். பண ஷிப் நல்லா இருக்குங்க. எத்தனை பேர் இருக்கானுங்க? ஓ ஃபர்ஸ்ட் ஷிப்னால கொஞ்சம் ஜஸ்ட் டெஸ்டிங் வர்றானுங்க போல. நைஸ் ஒன் போடு கைஸ். நம்ம சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் வந்து ஹார்பர் வச்சாச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்கோ ஹார்பர் மட்டும் வைக்கணும், அது கொஞ்சம் லேட் ஆகட்டும். அதேமாதிரி இதில் வந்து ட்ராம் வந்து வைக்கணும், பஸ் ஸ்டேஷன் வைக்கணும். பஸ் ஸ்டேஷன் ஈஸி, பஸ் ஸ்டேஷன் நல்லா வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பர் பஸ் ஸ்டேஷன். ஸோ இந்த ஹார்பருக்கான பஸ் ஸ்டேஷன் இது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் கொடுக்கணும். ஸோ இதோ கொடுத்துப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இதாகிருக்கு. அண்ட் ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்பருக்கு வந்திருக்குங்க, வேறு லெவலுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம என்ன பண்ணலாம்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். டடப்பவே லவ் மக்களே. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிட்டு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபேவரட் பட்ட டைம் நோட் பண்ணி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். டடப்பவே லவ் யூ கைஸ்.